அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ நிதினா அருமையான ஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்லா அல்லாஹுவின் கருணை உண்டாகட்டுமாகுக அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது யார் தேவையுள்ளோர் இவ்வுலகில் வாழ்கிற ஒவ்வொரு அடியானும் மற்றவர்களினுடைய தேவையோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த மனிதருடைய விஷயத்திலும் நாம் மற்றவர்களிடத்தில் கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஆனால் அல்லாஹுவின் விஷயத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று சொன்னால் الله இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் மனிதா அல்லாஹிவை நீ எப்படி நினைத்து கொண்டிருக்கிறாய் நீங்கள்தான் மனிதர்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் அல்லாஹ்விடம் தேவையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹுவோ தேவைகள் இல்லாதவனாக இருந்து கொண்டிருக்கிறான் மாபெரும் புகழுக்கு உரித்தானவனாக அந்த அல்லாஹுதான் இருந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அல்லாஹுவிடத்தில் நாம் எந்த ஒரு தேவையும் கேட்பதனுடைய விஷயத்தில் யோசிக்கிறோம் இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் மிகுந்த ஒரு பொருளாதார நெருக்கடி முதன்மையாக நம்ம என்ன செய்யணும் இறைவன் ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான் ஏதோ ஒரு நிலை வருமானம் இல்லை குடும்பத்தில் மனைவி மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் உணவிற்குண்டான வழிகள் இல்லை பிள்ளைகளுக்குண்டான தேவைகளை நிறைவேற்றி தருவதற்குண்டான வருமானம் இல்லை என்ன செய்யணும் முதல் விஷயம் உடனடியாக என்ன செய்கிறோம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு எப்போ அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் என்று கேட்க முற்படுகிறோம் பதில் என்ன வருகிறது என்னிடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறோம் உடனடியாக என்ன சொல்கிறோம் கொடுப்பதற்கு உண்டான வழிகெல்லாம் இருக்குது ஆனால் கொடுக்க இல்லைன்னு சொல்கிறோம் நம்ம அவன் கொடுப்பான் என்று தான் நாம் ஃபோன் போட்டு பேசுகிறோம் அல்லது நேரடியாக போய் இந்த மாதிரி சில கஷ்டத்தில் இருக்கிற ஏதாவது உதவி செய்ய்ப்பான்னு கேட்குறோம் கொடுக்கலங்க எவ்வளோ கால நண்பன் தெரியுமா எவ்வளவு உறவுக்காரர் தெரியுமா அவன் நினைச்சா கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிக்கொள்கிறோம் ஆனால் கேட்டு விட்டோம் என்று சொன்னால் அவன் கொடுக்க மறுக்கிறான் மன உளைச்சலோடு வீடு திரும்புகிறோம் ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகிறான் தெரியுமா யா ஓ மக்களே நீங்கள் அல்லாஹுவிடத்திலே தேவையுடையவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் வல்லாஹு ஹுவல் ஹமீத் அவன் தான் பணக்காரன் தான் வசதியுடையவன் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான் ஆனால் மனிதன் இருக்கிறானே அந்த மனிதன் ஏமாற்று பேர் வழியாக இருக்கிறான் நமது பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று இறைவன் நாடி இருக்காவிட்டால் நமது நாவுகள் பேசி இயலாது நமது நாவுகள் அசைகிறது என்று சொன்னால் அது அல்லாஹினுடைய நாட்டத்தினால் தான் பேசுகிற ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹுடத்தில் தான் முதன்மையாக நாம் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் முற்படுத்த வேண்டும் இறைவா என்ன தேவைகளில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த தேவைகளை நிறைவேற்றித் தருவதற்கு உன்னை வேறு யார் இடத்தில் இருக்கிறார் இறைவா என்று உரிமையோடு நாம் அல்லாஹுவிடத்திலே மன்றாடி கேட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் தன்னுடைய அடியானினுடைய அழுகைக்காக வேண்டி அந்த அடியானுடைய பிரார்த்தனைக்காக வேண்டி உடனடியாக அவன் நெருங்கி வந்து உதவி செய்ய ஆரம்பித்து விடுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாகு வளைவு செல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் குறிப்பிட்டு காட்டியதாக மாலிக் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரார்த்தனையின் வாசல் யாருக்கு திறக்கப்பட்டு விட்டதோ அவருக்கு அல்லாஹின் அருள் கொடைகளிலிருந்து அவன் புறத்திலிருந்து அருள் வளங்கள் கொட்டி கிடக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம் பிரார்த்தனை நம்ம செய்யணும் நமக்கு யார் யாரிடத்திலேயோ கையேந்துகிறோமே அறியாதவரிடத்திலே தெரிந்தவரிடத்திலே கையேந்துகிறோம் பட்ட நிலையிலே வருகிறோமே ஆனால் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே பிரார்த்தனை செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே இடத்திலே கையேந்துகிற பொழுது எந்த ஒரு அடியானும் ஏமாற்றப்பட்டவனாக திருப்பி அனுப்பப்பட மாட்டான் அல்லாஹ் ஏதாவது ஒரு புறத்திலே அந்த அடியானுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றி தருவான் அந்த நம்பிக்கை ஒவ்வொரு அடியானுக்கும் இருக்க வேண்டும் நாம் பணக்காரன் நாம் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் நம்மிடத்திலே பணம் இருக்கிறது நம்மிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது நம்மிடத்திலே வீடு வாசல்கள் இருக்கிறது என்று மமதையில் யாரும் அழைந்து விடக்கூடாது ஏனென்றால் அனைத்திற்கும் செல்வந்தனாக இருப்பவன் அல்லாஹ் அந்த அல்லாஹினுடைய ஹசானா எப்பொழுதும் குறையாது அந்த ஹசானாவில் அல்லாஹ் நாம் கேட்டுவிட்டால் அவன் வாரி வழங்க தயாராக இருக்கிறான் எதுவாக இருந்தாலும் முதன்மையாக அல்லாஹுவிடத்திலே கேட்போம் அல்லாஹ் நமக்கு நல்லழுள் புரிந்து இவ்வுலகில் வாழும் காலமெல்லாம் கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடைபெற்றவர்களாய் நிம்மதியோடு வாழும் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்